பிரச்சனை மேல் பிரச்சனை, கஷ்டத்தின் மேல் கஷ்டம். என்னதான் உழைத்தாலும் என்னதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டாலும் அதற்குண்டான அங்கீகாரமோ அதற்குண்டான வருமானமோ கிடைக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா, நல்ல நேரம் வருமா வராதா என்று ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். தை மாதம் சூரிய பகவான் தென்னாட்டிலிருந்து வடநாட்டை நோக்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய மகர சங்கராந்தி, தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள், ஜல்லிக்கட்டு, இறந்த முன்னோர்களுக்கு இறந்த பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை இருக்கின்றது. எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட தை மாதத்தில் மேஷ ராசி என்பவர்களுக்கு திருப்பம் ஏற்படுமா, 9 நவகிரகங்கள் மூலம் எப்படி இருக்கும், கோச்சாரத்தில் பொது பலனாக மேஷ ராசி என்பவர்களுக்கு காண்போம். என்னதான் கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குன்னு இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருந்தாலும் மேஷ ராசி என்பவர்களுக்கு கஷ்டம் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. நல்ல காலம் வருமா வருமா என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள், நல்ல லக்னங்கள் அமர்ந்து நல்ல திசாபுத்திகள் நடைபெறும் பொழுதுதான் அதிர்ஷ்டம் யோகம் பெற முடியும். சுபகிருது தமிழ் வருடத்தின் 10வது மாதம் தை மாதத்தில் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சாகிறார். கடந்த 3 ஆண்டு காலமாக தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சனி அமர்ந்து ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை. ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால் மேஷ ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவர்களுமே படாத பாடுபட்டு விட்டீர்கள். படாத பாடு படாத கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் தை மாதம் 3ஆம் தேதி முதல் உங்களுக்கு உண்டு. சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பர்கள் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி மற்றவர்கள் ஏதாவது ஒரு ஒன்றை புரிந்து கொண்டு உங்கள் மேல் பழிபாவம் போடக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பேச்சில் கவனம் தேவை. ஏனென்றால் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். மாசி மாதம் 28ஆம் தேதி வரை மேஷ ராசி என்பவர்கள் பேச்சில் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, பொது இடங்களிலாக இருந்தாலும் சரி, எங்கேயே உங்களுடைய பேச்சில் கனிவு வேண்டும், பொறுமை வேண்டும். அளவுக்கு அதிகமாக மற்றவர்களிடம் கோபப்பட்டு ரோசப்பட்டு கடுஞ்சொற்களை பயன்படுத்தி சில விபரீதங்களுக்கு செவ்வாய் பகவான் உண்டாக்கி விடுவார். பேச்சில் கவனம். தொழிற்ஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சிலர் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சனியுடன் கூட்டணி சேர்ந்து லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி சுக்கரன் கூட்டணி. பெரும்பாலும் மூத்தவர்களுடைய பெரியவர்களுடைய அறிவுரை, அவர்களுடைய ஆலோசனை, அவர்களுடைய ஆதரவு, பெரியவர்களுடைய அரவணைப்பு மேஷ ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் சனி பகவான் வந்து 9 நவகிரகங்களில் சனி பகவான் வந்து மூத்த கிரகம். சனி பகவான் வந்து நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய கிரகம். நிதானமாக தீர்க்கமாக முடிவெடுத்து முழுவதுமாக வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடியது சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு அருப்பிரசாதம். நல்ல அனுபவங்களை சனி பகவான் கொடுக்கப் போகிறார். சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகளை பெற்றுவிடலாம். அதற்கு வந்து கடுமையான முயற்சி செய்ய வேண்டும், கடின உழைப்பு வேண்டும். இரவு பகல் பாராமல் உழைத்தால் மட்டுமே 4 காசு லாபம் பார்க்க முடியும். அப்படிதான் கடந்த 3 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது.
இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான வருமானமே இல்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இந்த 2023 வருடம் ஜனவரி 17 முதல், அதாவது தை மாதம் 3 முதல் உங்களுடைய முயற்சியை இரட்டிப்பாக்குங்கள். அதற்குண்டான வருமானங்கள் அள்ளி அள்ளி கொடுப்பார் சனி பகவான். விரயத்தில் குருபுவான் அமர்ந்திருக்கிறார். ஏப்ரல் 21 வரை தனக்காரகன் பாக்கியாதிபதி குருபுவான் விரயத்தில் அமர்ந்திருப்பது சாதகமில்லாத அமைப்பு. பெரும்பாலும் மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அரிச்சந்திரன் கதையை நீங்கள் முழுவதுமாக படித்து பாருங்கள். அரிச்சந்திரனையே பிச்சை எடுக்க விட்டவர்தான் குருபகவான். 12 ஜென்ம ராசியிலும் குருபகவான் சஞ்சாரம் செய்வது சாதகமில்லாத அமைப்பு. என்னதான் பணம் கொட்டுன்னு கொட்டினாலும் அதற்குண்டான விரயங்களை குருபகவான் கொடுத்து கொண்டிருப்பார். விரயத்தில் குருபகவான் அமர்ந்திருப்பது சாதகமில்லாத அமைப்பு. குருபகவான் பார்வை செய்வது வண்டி வாகன செலவுகள், வீடு மனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் விரய செலவுகளை அப்போது ஏற்படுத்தி கொண்டிருப்பார். சனி பகவான் பெயர்ச்சியாகி 3 பார்வையிலால் 3 ராசிகளை பார்வை செய்யப் போகிறார். இந்த காலகட்டத்தில் தை மாதத்தில் சனியும் செவ்வாயும் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5 சிம்ம ராசியை பார்வை செய்யும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் மேச ராசி என்பவர்களுக்கு தீரும். ஏனென்றால் சனி பகவான் பேச்சின் மூலம் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து விடுவார். சுமூகமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளலாம். 5 செவ்வாயும் சனியும் பாரி செய்தால் புத்திரர்கள் வழியிலோ பூர்வீக சொத்துக்கள் வழியிலோ பங்காளி அண்ணன் தம்பிகளிடமோ சில மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மேசராசி என்பவர்கள் சற்று கவனம். 7 கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கேது ஞானக்காரகனாக இருந்தாலும் சனி பார்வையில் தை மாதம் 3 வரை அமர்ந்திருக்கிறார். அதன் பிறகு கேது பகவான் விடுபடுகிறார். நண்பர்கள் உறவினர்கள் மாமன் மச்சான் பங்காளி நண்பர்கள் என்று யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள். நல்லா இருக்கும்போது 10 தேடி வருவார்கள். கஷ்டப்படும்போது யாருமே உதவிக்கு வரமாட்டார்கள். அது வந்து கோச்சார கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன். இதை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நண்பர்கள் உறவினர்கள் வழியில் பெரியளவு ஆதாயங்கள் இன்னொரு 2 காலத்திற்கு மேசராசி என்பர்கள் பெற முடியாது. பாகிஸ்தானமான 9 புதன் வக்கரகதியில் தை மாதம் 8 வரை சஞ்சாரம் செய்கிறார். பிறகு வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். தந்தையினுடைய ஆலோசனை தந்தையாருடைய அறிவுரை முழுவதுமாக கிடைக்கும். சிந்தித்து செயல்படுங்கள் மேச ராசி என்பர்கள். தை மாதம் சகலமும் கைகூடும். கடின முயற்சி செய்து கடினமாக உழைத்தால் மட்டுமே அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும். அந்த கடின உழைப்பும் கடின முயற்சியும் சனி பகவான் லாபஸ்தானமான 11 அமர்ந்து மேச ராசி என்பர்களுக்கு கொடுக்கப் போகிறார். எதிர்வரக்கூடிய 2.5 காலம் நீங்கள் நினைத்த மாதிரி வீடு மனை நிலம் அசையா சொத்துக்கள் வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், உங்களுடைய வசதி வாய்ப்புகளை உயர்த்தி கொள்ளலாம். இது 30 காலத்திற்கு ஒரு முறை சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பணமலையை மேச ராசி என்பர்களுக்கு பொழியப் போகிறார். கடந்த வருடம் அப்படி இருந்தது, நேற்று அப்படி இருந்தது, நாளைக்கு மட்டும் மாறுமா என்று மேச ராசி என்பர்கள் கவலைப்படாதீர்கள். பட்ட கஷ்டம் தை மாதம் 3 முதல் உங்களுக்கு நிவர்த்தியாகிறது. எதிர்வரக்கூடிய 3 காலமும் கஷ்டப்பட்டாலும் அதற்குண்டான பலாபலன்கள் உடனடியாக உங்கள் கைக்கு வரும். இரட்டிப்பான லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தை மாதத்தில் ஜென்ம ராசியில் ராகுபவன் அமர்ந்து ராகுவை சனி பகவான் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் விரிவடையும். உங்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் கூடும். அதற்கெல்லாம் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை சனி பகவான் கொடுக்கப் போகிறார். எல்லா வகையிலும் தை மாதத்தில் மேஷராசி என்பவர்கள்
ஒருபடி முன்னேறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.